ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. 1927 வருஷம் இந்த உலகத்துல இருக்கிற 29 மிகப்பெரிய இயற்பியல் மதில் எல்லாருமே ஒரே இடத்துல கூடுறாங்க. அப்படி கூடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆண்களா தான் இருக்காங்க. ஆனா அது நடுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு பெண்ணா இருக்காங்க. அவங்க தான் மேரி கியூரி. எப்படி ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமா இருந்த அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண்ணா இந்த இடத்துக்கு இவங்க வந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோல பாக்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். வாங்க வீடியோ கிளப்பலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். 1827 வருஷம் நவம்பர் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா போலந்து அப்படின்ற ஒரு நாட்டுல, அதாவது இப்பதான் இண்டிபெண்டன்ட் போலந்து நாடு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரஷ்யன் எம்பையர்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கீழே எங்கிட்ட இருந்த ஒரு நாடு தான் இந்த போலந்து நாடு இருந்துச்சு. அந்த ஒரு போலந்து நாட்டுல புரோனிஸ்லாவா அப்படின்ற பெண்ணுக்கும் வேடிசாவ் அப்படின்ற ஒரு ஆணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அவங்களோட பேர் தான் மரியா. இவங்க பிறக்கிறப்ப இந்த உலகம் பயங்கர அழகா இருக்கு, இந்த உலகத்துல நான் நிறைய சாதிக்கணும், நிறைய என்ஜாய் பண்ணாத நேரத்துல என்னோட பேரை இந்த உலகத்துல நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் இந்த உலகத்துல கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இவங்க லைஃப்ல நடக்கத்தான் போகுது. ஆனா அப்படி நடக்க போற எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு அவ்வளவு சுலபமா அமைய போறது இல்ல அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. ஏன்னா மரியாவோட அப்பா வேடிசாவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இயற்பியல் மற்றும் கணித மேதையா இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் போலந்து நாட்டுக்காக பயங்கர விசுவாசமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. சோ இந்த ஒரு விஷயமே என்ன ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் போலந்து நாடு ரஷ்யா கைகளை தானே எங்கி வந்துட்டு இருந்துச்சு. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே ரஷ்யா போலந்து நாட்டை பிடிச்ச உடனே போலந்து நாட்டுக்காக பயங்கர விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம வேடிசாவ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைக்கூடி ஒளியா வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கு தூக்கி போட்டுறாங்க. அந்த ஒரு வேலையில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா சம்பளமே கொடுக்க மாட்டாங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அது நாள் வரைக்கும் நல்லா குடும்பத்தை பார்த்து வந்துட்டு இருந்த நம்ம வேடிசாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த டைம்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப சம்பளம் கம்மியா இல்ல, ஏசம் முந்தைய அளவுக்கு அவங்க குடும்பத்தை பெருசா ஓட்ட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இதுல இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா இந்த வேலையை தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் புதுசா பிசினஸ் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வரைக்கும் சேர்த்து வச்சு அந்த காசை தூக்கி போடுவோம் சொல்லிட்டு அதுல போய் தூக்கி போடுறாரு. ஆனா அப்படி அவர் தூக்கி போற இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா மாறும் அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இல்ல, அது பயங்கர பேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுனால அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச காசும் கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆகிருது. சோ இப்போதைக்கு அவங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா அது அவருக்கு இருக்கிற சின்ன சம்பளத்தை கொடுக்குற அந்த ஒரு ஜாப் மட்டும் தான். ஆனா அதை வச்சு அவங்க குடும்பத்தை அந்த அளவுக்கு பெருசா ஓட்ட முடிச்சான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ நாட்கள் செலசல அவங்க குடும்பத்தோட வறுமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. அவங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் அளவுக்கு அதிகமா அதிகமாயிட்டே போகுது. சோ இதனாலே பாத்தீங்கன்னா வேர்டு சாவனால அவங்க குடும்பத்தை பெருசா கவனிக்க முடியல. அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல அவங்க ஃபேமிலியில இருந்த குழந்தை மரியா மட்டும் கிடையாது, மரியாவோட சேர்த்து மொத்தம் 5 குழந்தைகள் இருந்தாங்களாம். நீங்களே சொல்லுங்க பாப்பா, 5 குழந்தை சாதாரண ஒரு சின்ன ஜாப் வச்சுட்டு பாத்துக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல. சோ இதனாலேயே வேற வழியே இல்லாம அந்த 5 குழந்தையும் கூட்டு போய் ஒரு விடுதியில சேர்த்து விட்டுறாரு. மரியாவோட அப்பா வேடிசாவனமா ஒரு நல்ல இடத்துல தான் தன்னோட குழந்தைகள் எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாரு. ஏன்னா நம்மகிட்ட இருந்தா அந்த அளவுக்கு பெருசா சாப்பாடு போட முடியாது, ஹாஸ்டலுக்கு போனாச்சும் ஓரளவுக்காச்சும் சாப்பாடு கிடைக்கும், அதை சாப்பிட்டாச்சும் அவங்க ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேர்த்து விடுறாரு. ஆனா அப்படி அவர் எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன் அவங்க குடும்பத்தையே சீர்குலைய வைக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல வேடிசாவுக்கு தெரியல. ஏன்னா நீங்களே சொல்லுங்க பாப்பா, என்னதான் மிகப்பெரிய ஹாஸ்டலா இருந்தாலும் பயங்கரமா கவனிக்கிற ஒரு ஹாஸ்டலா இருந்தாலும் அந்த ஒரு கவனிப்பு அம்மா அப்பாவோட கவனிப்புக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா அந்த 5 குழந்தைகளும் பயங்கரமா பாதிப்படைய ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த 5 குழந்தைகள்ல மூத்த பொண்ணான ஜோஃபி அப்படின்ற பொண்ணு பயங்கரமா பாதிப்படைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு ஃபீவரையும் கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு ஃபீவர் தான் டைபஸ் ஃபீவர். இந்த ஃபீவர் வந்து சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜோஃபியா இறந்தும் போயிடுறாங்க. சோ இந்த ஒரு மூத்த அக்காவோட இறப்பு பாத்தீங்கன்னா மரியாவை பயங்கரமா பாதிப்படைய வைக்குது. அந்த ஒரு பாதிப்புல இருந்து மரியா மீண்டும் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு இடி அவங்க மண்டையில வந்து உழுகுது. அதுதான் அவங்க அம்மாவோட உடல்நிலை நாள் போக போக பாத்தீங்கன்னா பயங்கர மோசமாயிட்டே போறது. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா 5 குழந்தை பிரிஞ்சு தனியா இருக்காங்க இல்லையா. சோ அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு நோயும் வருது. சோ இந்த ஒரு நோய் கூட சேர்ந்து அவங்களோட டிப்ரெஷனும் பாத்தீங்கன்னா அவங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி நாளடைவில் அவங்களை இறக்க வைக்கவும் செய்யுது. சோ அடுத்தடுத்து தன்னோட மூத்த அக்காவும் இறந்து போயிட்டாங்க, தன்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சின்ன பொண்ணோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும்ன்றத சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையாது. மரியா பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கே போயிறாங்க. இந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அவங்களால மீள முடியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. ஏன்னா ஒரு அப்பாவா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறப்ப அவருக்கு என்ன மாதிரி தோணும், என்னடா நம்ம செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான், அதாவது தப்பா பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் தான் நம்மளோட ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா சீர்குலைக்குதோ, இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமோ சொல்லிட்டு அவர் பயங்கரமா மனசுடைஞ்சு டிப்ரெஷனுக்கே போயிடுறாரு. இதுவே பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம ஒரு மந்த நிலைக்கு தள்ளவும் செய்யுது. இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா மரியா கிட்ட இருந்த டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக்குது. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னாலே இதுவரைக்கும் அவங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த கேத்தோலிக் அப்படின்ற மதத்து மேல அளவுக்கு அதிகமான வெறுப்பு அவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா உண்மையிலேயே கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கணும் இல்லையா, நம்ம குடும்பம் இவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகி சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டுகிட்டு கண்டுக்கிறாம இருந்தார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு நம்ம கடவுளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிமிடத்துல இருந்து கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கம்ப்ளீட்டா அவங்க கைவிட்டுறாங்களாம். என்னதான் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்க கைவிட்டாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க பயங்கர குறிக்கோளா இருக்காங்க, அதுதான் அவங்களோட ஸ்டடிஸ். இவ்வளவு தூரம் சீர்குலைஞ்சு போன நம்மளோட குடும்பத்தை மீட்கிறதுக்கு நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் அப்படின்னா அது படிப்பு மட்டும்தான் அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு நல்லா போய் தெரியுது. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு டிப்ரெஷன் ஆனாலும் சரி, தன்னோட படிப்பை மட்டும் எப்பயுமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட ஹை ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்டாவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா என்னதான் ஹை ஸ்கூல்ல பயங்கர பெஸ்டான ஸ்டூடெண்டா அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலும் அதுக்கடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லாட்டினா அதற்கான வசதி இருக்கா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது.
கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஆல்ரெடி உங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் தான் படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இன்கம் சோர்ஸ் கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிறப்ப ஒரு காலேஜ்ல சேர்ந்து உங்களால படிக்க முடியுமா? என்ன அது மட்டும் கிடையாது, இவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது ரஷ்யக்கு கீழே இங்கிட்டு இருந்த ஒரு போலந்து நாட்டில் பாத்தீங்கன்னா, பெண்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எந்த விதமான பெர்மிஷனும் கிடையாதான், அவங்க காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகவே முடியாதான். அப்படி இருக்கிறப்ப அவங்க மேற்படிப்பு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான சான்சஸ் 0% அப்படின்னு சொல்லியானோ. இருந்தாலும் எப்படியாச்சும் காலேஜ் படிச்சானு சொல்லிட்டு பயங்கரமா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் பிளையிங் சீக்ரெட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி வேற எதுவுமே கிடையாது, இந்த யூனிவர்சிட்டிக்கு பெர்மனண்டான ஒரு ஆபீஸ் எங்கேயுமே இருக்காதான், பெர்மனண்டா கத்து கொடுக்குற ஒரு லொகேஷன் அப்படின்ற ஒண்ணு எங்கேயுமே இருக்காதான். அது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு லொகேஷன் ஒவ்வொரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி மாத்திட்டே இருப்பாங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு யூனிவர்சிட்டியில எக்ஸ்க்ளூசிவா போலந்து நாட்டில் இருக்கிற பெண்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்படிங்கப்ப கேட்கறப்பே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கல, அதே நேரத்தில் பயங்கர சர்ப்ரைசிங்காவும் இருக்கல. இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, அந்த டைம்ல மரியாவும் இந்த ஒரு காலேஜ் கேள்விப்பட்ட உடனே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆறாங்க. சர்ப்ரைஸ் ஆறதோட மட்டும் இல்லாம தன்னோட அக்காவான ப்ரௌனிஸ் லாபா கூட சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான பேர் லிஸ்டுக்காக தன்னோட பேர் அதுல பதிஞ்சு வைக்கிறாங்க. அப்படி பதிஞ்சு வச்சு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான திஷ்டமா ஒரு சான்ஸும் கிடைக்குது. அது மரியாக்கு கிடையாது, மரியாவோட அக்காவான ப்ரௌனிஸ் லாவாக்கு. எஸ், அந்த ஒரு யூனிவர்சிட்டியில இவங்க நேம பதிஞ்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு யூனிவர்சிட்டியே மரியாவோட அக்காவுக்கு சீக்கிரட்டாவே பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துருவாங்க. சீட் வாங்கி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்களை சீக்கிரட்டாவே அந்த ஒரு பிளேஸ்க்கு அனுப்பவும் செஞ்சிருவாங்க. என்னடா சொல்ற, அப்ப மரியா போலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த டைம்ல அவங்க அக்காவுக்கு இவங்களுக்கு இடையில ஒரே ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, அது வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத இவங்க காலேஜ் படிப்பை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா தானே முடிக்க முடியும். சோ அதுக்காகவே இவங்க என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா நீ போய் படிக்கிறப்ப உன் படிப்புக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன், அதாவது நான் வேலை பார்த்து உனக்கு காசு அனுப்புறேன். அதே மாதிரி நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்க போறப்ப நீ வேலை பார்த்து என் படிப்புக்கு தேவையான செலவு ஏத்துக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு இடையில இருந்த அந்த ஒரு ஒப்பந்தமாவே இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஒப்பந்தத்துக்காகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய அக்கா பாரிஸ்ல போய் படிக்க போனதுக்கு அப்புறம் மரியா பார்க்காத வேலையே இல்ல அப்படின்னு சொல்லியானோ. அடுத்தவங்க வீட்டுல போய் வீட்டு வேலை பாக்குறதா இருந்தாலும் சரி, தான் தங்கிருக்க பிளேஸ்க்கு பக்கத்துல சின்ன பசங்க படிக்கிறதுக்காக டியூஷன் இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளுமே அவங்க இழுத்து போட்டு பண்ணாங்களாம். அப்படி வேலை பாக்குறப்ப அந்த வீட்டு பையன் மேல இவங்களுக்கு காதல் வந்துடும். நாளடைவில் இந்த காதலும் வளர ஆரம்பிக்கும், தனக்கு சப்போர்ட்டா ஒரு பையன் வரப்போறான் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இது நல்ல விஷயம் தானே, இதையே நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் ஒரு நாள் இதை அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது அந்த பையனோட அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா ரிப்ளை பண்ண விதம் இவங்களை வேற லெவல ஹர்ட் பண்ணிரும். நீங்களே சொல்லுங்க பாப்போம், தான் வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு தான் பையனை வந்து லவ் பண்றேன்னு சொன்னா ஒரு அப்பாவா எந்த மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுவாரு? ஏமா உனக்கே சாப்பிடறதுக்கு வழி இல்ல, நீயே இங்க வேலை பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்க, அப்படி இருக்கப்ப நீ எப்படி என் பையனுக்கு தகுதியான பொண்ணா இருப்ப அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமா மனசுடைஞ்சு போறாங்க. தான் இருக்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வேலை பாக்குறதா நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது, அதுக்கு பதிலா லவ் பண்றதுதான் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வேலையை விட்டுட்டா பெருசா சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியில் இல்லையா, அதனால லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஜாப மட்டும் தான் கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் ஓடுது, மரியாதைக்கு 24 வயசாகுது, அவங்க அக்கா மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிறாங்க. அடுத்து அவங்க அக்கா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டோரியை நீங்க ஆடியோவாகவும் கேட்க முடியும். அந்த ஆடியோ புக் தான் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகளின் கதைகள். இந்த ஒரு ஆடியோ புக்ல பாத்தீங்கன்னா நம்ம மேரி கியூரியோட கதை மட்டும் கிடையாது, அவங்களை தவிர்த்து எக்கச்சக்கமான சயின்டிஸ்டோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் சரி, இந்த ஆடியோ புக்கை நான் எங்கடா தேடி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்பலாம் தேட தேவையில்ல, சிம்பிளா குக்கி எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே உங்களால கேட்க முடியும். எதுக்கட வீடியோ பாக்குறப்ப ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், அதுக்கு ரீசன் இருக்கு. ஒரு ஸ்டோரியை நீங்க ஆடியோ பாக்க கேட்கறது மூலமா உங்க வேலையும் செஞ்சு முடிச்சிட முடியும், அதே நேரத்துல நீங்க அவங்களோட ஸ்டோரியை கேட்டு முடிச்சிட முடியும் இல்லையா. சோ டூவல் பெனிஃபிட் ஒரே டைம்ல கிடைச்சிடும் இல்லையா. இந்த குக்கி எஃப்எம் ஆப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்ட்ஃபுல் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா தமிழ் கண்டென்ட் மட்டும் கிட்டத்தட்ட 1000+ hours மேல இருக்கு. அது மட்டும் கிடையாது, தமிழை தவிர்த்து பிற லாங்குவேஜ்லயும் எக்கச்சக்கமான ஆடியோ புக் கலெக்ஷன்ஸ் அண்ட் புக்ஸ் சம்மரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, கூகுள் பிளே ஸ்டோர்லயே இதற்கான ரேட்டிங் 4.4 மேல இருக்கு. சோ இந்த ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் மொத்தம் 250 பேருக்குள்ள டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, மறக்காம MIM Y50 அப்படின்ற இந்த ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா வருட சந்தாவான 399 ல இருந்து 50% ஆஃபர் கிடைச்சு 199 க்கே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ அப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஒப்பந்தம் என்னவா இருந்துச்சு, அவங்க அக்கா படிக்கிற வரைக்கும் மரியா வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்ஸ் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான மரியா ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த ஒரு விஷயத்த மரியாவோட அக்காவும் மறக்கல, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம மரியாவையும் பாரிஸ் கூப்பிட்டு அங்க இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சீட்டும் வாங்கி தராங்க. அதுதான் இயற்பியல் மற்றும் கணித பட்டப்படிப்பு. ஒன்ஸ் இந்த பட்டப்படிப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் மரியாவோட டெடிக்கேஷனை சொல்லி தான் தெரியுற அவசியம் கிடையாது, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் அவங்க இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன் தான் சாப்பிட்டமா இல்லையா அப்படின்றத கூட கண்டுக்கிறாத அளவுக்கு பயங்கரமா படிச்சாங்களாம். யூனிவர்சிட்டியில சேர்ந்த தொடக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க அக்காவோட ரூம்ல தான் தங்கி படிச்சிருந்திருக்காங்க. ஆனா நாளடைவில் அவங்க அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சனால அங்க அவங்களால தங்கி படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. சோ வேற வழியே இல்லாம யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல கிடைச்ச ஒரு சின்ன ரூம்ல தங்கி தான் படிக்க வேண்டிய நிலைமை கிரியேட் ஆச்சு. அந்த ரூம் பாத்தீங்கன்னா பெரிய ரூம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ரூம். அந்த ரூம்ல உட்கார படுக்க மட்டும் தான் முடியும். சோ அப்படிப்பட்ட ரூம்ல இவங்களால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? என்ன, கண்டிப்பா முடியாதுல. சோ அதனாலேயே இவங்க மேக்ஸிமம் டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
வருவாங்களாம். யூனிவர்சிட்டி லைப்ரரி எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்களோ அப்பதான் அந்த ரூமுக்கே வருவாங்களாம். அடுத்த நாள் காலையில லைப்ரரி திறக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நின்றுவாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கர நெடுக்கடியா அவங்க படிப்பை படிச்சிருக்காங்க. அதோட பலனா அடுத்தடுத்து இயற்பியல் மற்றும் கணிதத்துல பட்டமும் வாங்குறாங்க. அப்படி இவங்க பட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல ஒரு ஆண்மான் வராங்க, அவர் தான் பேரி கியூரி. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இங்க சொல்லி ஆகணும், இவங்க போலந்துல இருக்கப்பதான் மரியா, பாரிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேர் மேரி. எஸ் இப்ப கம்பேக்ட் ஸ்டோரி வந்தோம்னா, நம்ம மேரியும் பேரி கியூரியும் மீட் பண்ணிக்கிறதுக்கான மெயின் ரீசனே பேரி கியூரியோட தலைமை பொறுப்பு தான். எஸ் இவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேபோட தலைமை அதிகாரி. இவரை போய் மீட் பண்ணாதான் இவருடைய லேப நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மேரி கியூரியை போய் சந்திக்கிறாங்க. அப்படி மேரி பியூரி கியூரியை போய் சந்திக்கிறப்ப பியூரி கியூரிக்கு மேரி மேல அளவுக்கு அதிகமான காதல் உருவாக ஆரம்பிச்சிருது. அதுவும் ஃபர்ஸ்ட் சைட்லயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா பியூரி கியூரிக்கு இருந்த ஒரே ஆசை அண்ட் எண்ணம் என்னன்னா, தன்னுடைய ஃபீல்ட்ல வேலை பார்க்குற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் தன்னுடைய பேசணும் தடைபடாது, லைஃபும் ஸ்மூத்தா போகும் அப்படின்றதான் அவருடைய எண்ணமே. சோ இதனாலே மேரி என்ன கேட்டாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் இருக்காரு. அதே மாதிரி தான் மேரியும் லேப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிடுறாரு. அதுக்காக லேபுக்கு மட்டும் ஓகே சொன்னா போதுமா என்ன, காதல சொன்னாதானே மேரிக்கே தெரியும். ஆனா அதை உடனே சொல்றதுக்கு இவருக்கு தைரியம் வரல. இப்படியே சில நாட்கள் ஓடுது. ஃபைனலா ஒரு நாள் பேரி வந்து மேரிட்ட ப்ரொபோஸும் பண்றாரு. இவர் ப்ரொபோஸ் பண்றத பார்த்தோன்னே மேரி பயங்கரமா ஷாக் ஆயிராங்க. ஷாக் ஆகுறதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரிஜெக்டும் பண்றாங்க. இதற்கான ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னால பாரிஸ்ல லைஃப் லாங்கா தங்க முடியாது, என்னோட நாட்டுல போய் வேலை பார்த்துட்டு அங்க சந்தோஷமா வாழ்றதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதோட மட்டும் இல்லாம பாரிஸ்ல இருந்து கிளம்பி மறுபடியும் போலந்துக்கே போறாங்க. ஆனா அங்க என்ன ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அங்க வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் அது. இது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் கிரியேட் பண்ணி விட்டுது. இதுக்கு மேல இங்க இருந்தா மறுபடியும் நம்ம வீட்டு வேலை தான் பாக்கணும், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துண்டகனா துணியகனா சொல்லிட்டு பாரிஸ்க்கே ஓடி போயிறாங்க. மறுபடியும் பாரிஸ்க்கு வந்தா இந்த சான்ஸை பியூரி கியூரி விடுவாரா என்ன? இந்த சான்ஸை விட்டா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுமோ அப்படி எப்படிலாம் கன்வின்ஸ் பண்றாரு, எப்படி எப்படிலாம் ப்ரொபோஸ் பண்ணுமோ அப்படி எப்படிலாம் ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த ப்ரொபோஸ் அண்ட் கன்வின்ஸ் மேரிய மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்துக்காக தான். அதுதான் பிஹெச்டி படிக்க வைக்கிறது. ஏன்னா மேரேஜ் பண்ணிக்கோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்களா என்ன, கூட இன்னொரு பிட்டையும் சேர்த்து போட்டு அதாவது அவங்களுக்கு பிடிச்ச பிஹெச்டியும் படிக்க வச்சா ஈஸியா ஒத்துக்குவாங்க இல்லையா, அதான் அவருடைய எய்மே. அதே மாதிரி அவங்களை பிஹெச்டியும் படிக்க வைக்கிறாரு, 1995 அவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. மேரி குறி இந்த மாதிரி பிஹெச்டி பண்றப்ப எதுல அவங்க தீசிஸ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் தீசிஸ் எடுத்து பண்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு ரேடியேஷன்ல அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால வரைக்கும் ரேடியேஷன் அளவுக்கு அதிகமா வெளியிடுற ஒரே ஒரு தனிமம் அப்படின்னா அது யுரேனியமா தான் இருந்துச்சு. அந்த யுரேனியத்தை கண்டுபிடிச்சது பெக்கரல் அப்படின்றவரா. சோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம மேரி குறிக்கு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. என்னோட உலக பெரிய எந்த ஒரு உலகத்துல ஒரே ஒரு தனிமம் தான் ரேடியேஷன் வெளியிடுதா என்ன, கண்டிப்பா இதை தவிர்த்து வேற தனிமங்களும் இந்த உலகத்துல இருக்கலாம், நம்ம அதை கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய கணவன் இருந்த எலக்ட்ரோமீட்டரை வச்சு எக்கச்சக்கமான தனிமங்களை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்றப்பதான் ஒரு மினரலை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. அந்த மினரல் தான் பிச் பிளண்ட். இந்த ஒரு மினரலை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு குடுகுடு ஓடி போய் தன்னோட கணவரான பியூரி கியூரிட்ட மேரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பியூரி கியூரி கேட்ட உடனே என்ன சொல்ற, ரேடியேஷன் வெளியிடுற மினரலை கண்டுபிடிச்சியானே, இது உண்மையிலேயே பயங்கர அமேசிங்கான ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணதுக்கு அப்புறம் நான் என் வேலையை பார்த்தா அது எனக்கு தான் இருக்கு, ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்ட்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ இனிமேல் உங்களோட சேர்ந்து நான் இதை ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட வேலையை தூக்கி போட்டுட்டு மேரி கூட சேர்ந்து அந்த மினரலை பயங்கரமா இவரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாராம். ஆனா அப்படி ரிசர்ச் பண்றதுன்றது சிம்பிளா, நம்ம மாடு லேப் கூட வந்து ரிசர்ச் பண்ணிட முடியுமா என்ன, அப்படி ரிசர்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயமே அந்த மினரல் தானே, அந்த மினரல் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருமா என்ன, கண்டிப்பா கிடைக்காதுல. சோ இதுக்காகவே உலகத்துல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்றதோட மட்டும் இல்லாம உலகத்தோட எந்த ஒரு மூலையில இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு தேடி தேடி அந்த மினரல் வாங்கி டன் கணக்கில் தன்னோட லேப்ல சேர்த்து அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்றப்பதான் பயங்கரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால வரைக்கும் ரேடியேஷன் வெளியிடுற ஒரே தனிமம் அப்படின்னா அது யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ரிசர்ச் பண்ண இந்த ஒரு கனிமத்துல இருந்து யுரேனியத்தை விட 400 மடங்கு அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் வெளியிடுற ஒரு தனிமத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த தனிமத்துக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, அதுதான் பொலேனியம். இவங்க இந்த ஒரு பொலேனியம் அப்படின்ற நேம் வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இருக்கு, ஏன்னா அவங்க நாட்டோட நேம் இதுல மென்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பொலேனியம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்காக பொலேனியம் கண்டுபிடிச்ச உடனே இவங்களோட ரிசர்ச் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கடுத்து இதை விட அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் வெளியிடுற வேற ஏதாச்சும் கனிமம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்றதோட பலனா இன்னொரு தனிமத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் ரேடியம். இந்த ஒரு ரேடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பொலேனியம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது கூட இரண்டத்தை விட 400 மடங்கு தான் அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் வெளியிட்டது. ஆனா இந்த ஒரு ரேடியம் பாத்தீங்கன்னா பொலேனியத்தை விட கிட்டத்தட்ட 900 மடங்கு அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் வெளியிடக்கூடிய ஒரு தனிமமா அப்படிங்க அப்ப கேக்குறப்ப பயங்கர அமேசிங்கா இருக்கல. இப்படி அடுத்தடுத்து பயங்கர அமேசிங்கான விஷயங்களை கண்டுபிடிச்சதுனாலயே மேரி குறி அண்ட் பியூரி குறியை பார்த்து இந்த உலகமே பயங்கரமா வாயை பிளந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாகுச்சு. இவ்வளவு அமேசிங்கான விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், கண்டிப்பா நோபல் பரிசு தான் இருக்கும். 1903 ரேடியேஷன் துறையில பயங்கரமான புரட்சியை கிரியேட் பண்ண ரெண்டு பேர் பேரை பாத்தீங்கன்னா பரிந்துரை பண்றாங்க, அதாவது நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்றாங்க. அந்த ரெண்டு பேரோட பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பியூரி குறி, இன்னொன்னு பெக்கரல். என்னோட சொல்றப்ப மேரி குறியோட பேரங்களா சொல்லி நீங்க பயங்கர சாக்கிங்கா பாக்குறது புரியுது. இந்த மாதிரி தான் இந்த நேம வெளியிட்ட உடனே பியூரி குறியும் பயங்கரமா சாக்கிங் ஆயிடுறாரு. என்னடா அது, இந்த ரெண்டு தனிமத்தை கண்டுபிடிக்கிறதுல பயங்கரமான முக்கிய பங்கு வச்சது நம்ம ஒய்ஃபான மேரி குறி தான், ஆனா அவங்களோட நேம பரிந்துரை பண்ணாம நம்மளோட நேம போய் பரிந்துரை பண்ணிருக்காங்க. இதற்கான ரீசன் என்னன்றது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ் கமிட்டியிட்ட போயிட்டு வேமா
கான்டெக்ட் பண்றாரு. அதுக்கு அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நோபல் பிரைஸ் எல்லாம் பெண்களுக்கு தர முடியாது, ஆண்களுக்கு மட்டும் தான் தர முடியும், அதனாலதான் உங்க நேம் மட்டும் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்களா. இதை கேட்ட உடனே பியூரி வேற லெவல் அஃபெக்ட் ஆயிராரு. என்னடா அது, பயங்கரமா ஒர்க் போட்டு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதே மேரி கியூரி தான், அவங்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கல அப்படின்னா அதை நம்மளும் வாங்க கூடாது, இதை எப்படியாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு அந்த நோபல் பிரைஸ் கமிட்டியில இருக்கிற தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மேத்தமெட்டிஷியன் ஒருத்தர் கான்டெக்ட் பண்ணி இந்த தனிமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி மேரி கியூரியோட பங்கு எவ்வளவு இருந்துச்சுன்றது அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்றாங்க இந்த ஒரு பரிசு கண்டிப்பா அவங்களுக்கு போயானோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மேரி கியூரியோட நேமே அதுல சேர்த்து அவங்களுக்கு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு பெருமை நம்ம மேரி கியூரிக்கு போகுது. சோ இந்த ஒரு நோபல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேரி கியூரிக்கு வேற லெவல்ல ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது. ஆனா என்னதான் இது பயங்கரமான ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப வருடங்கள் நீடிச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இவங்க நோபல் பிரைஸ் வாங்கினதுல இருந்து சரியா 3 வருடத்துல, அதாவது 1906 வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது மேரி கியூரியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அளவுக்கு அதிகமா உடல்நிலை சரியில்லாம போறாரு. உடல்நிலை சரியில்லாம போறதோட மட்டும் இல்லாம கடைசியில அவர் இறந்தும் போயிறாரு. என்னடா சொல்றோம், நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, எப்படி திடீர்னு இறக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கும் மெயின் ரீசன் இருக்கு. ஏன்னா இவங்க இவ்வளவு விடமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு தனிமம் எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க, ரேடியேஷன் அளவுக்கு அதிகமா வெளியிடற மினரல்ல இருந்து தானே கண்டுபிடிச்சாங்க. அது இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஒரு காலகட்டத்துல அந்த அளவுக்கு பெருசா சேஃப்டி மெஷர்மெண்ட் இருந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இவ்வளவு க்ளோஸரா ரேடியேஷன் கூட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்குள்ள போயிருக்கும் இல்லையா. அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா பேருக்குரிய பயங்கரமா பாதிச்சு அவங்களை இறக்கவும் வைக்கிது. இந்த ஒரு விஷயம் மேரிக்குரிய பயங்கரமா அஃபெக்ட் பண்ணவும் வைக்கிது, டிப்ரெஷனுக்கும் கொண்டு போகுது. ஆனா என்னதான் இந்த ஒரு இன்சிடண்ட் உங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரியான எக்கச்சக்க இன்சிடென்ட் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்துட்டாங்க இல்லையா. அந்த டைம்ல பிரான்ஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு பயங்கரமா முன் வராங்க. அவங்க பண்ற உதவி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டீங்க, சோ உங்களுக்கு விடோ பென்ஷன் கொடுக்கறோம், அதாவது விதவைக்கான பென்ஷன் கொடுக்கறோம் சொல்லிட்டு அவங்க முன் வர்றாங்க. ஆனா இதை நம்ம மேரிக்குரிய ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அதாவது பிரான்ஸ் கவர்மெண்டோட ஹெல்ப் அவங்க கம்ப்ளீட்டா ஏத்துக்காமலாம் கிடையாது, இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு வேணாம், அதற்கு மாற எனக்கு வேற ஒரு விஷயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான், எனக்கு ஒரு ப்ரொஃபசர் சீட் வேணும் அப்படின்றது. எஸ், இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் நான் ஒர்க் பண்ண மட்டும் தான் வெளியே வர முடியும். அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு ப்ரொஃபசரா ஒர்க் பண்றது மட்டும் தான். சோ எனக்கு ஒரு ப்ரொஃபசர் ஜாப் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் கேக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி கேட்டோன்னே பிரான்ஸ் கவர்மெண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்க ப்ரொஃபசர் ஜாப் அப்படின்ற ஒண்ணு கொடுத்ததே கிடையாதான். அப்படி இருக்கிறப்ப டக்குன்னு இவங்க கேட்டாங்க, டக்குனு அவங்களால தூக்கி கொடுத்துட முடியாது இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிச்சாலுமே நம்ம பிரிக்கிற அண்ட் மேரிக்கிற பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்காக செஞ்ச விஷயங்களை அவங்களால மறக்கவும் முடியல. சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபசர் ஜாப் தரோம்னு சொல்லிட்டு பிரான்ஸ் யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு ஒரு ஜாபும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு ஃபுல்லா பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா பிரான்ஸ் நாட்டுல யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ஜாப்ல உட்கார போற முதல் பெண்மணி அப்படின்னா அது நம்ம மேரிக்குரியாதான் இருந்தாங்களா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவங்களோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அந்த யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரு தவமா காத்துட்டு இருந்தாங்களா. இப்படியே நாட்கள் ஓடுது, 1911 வருது. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரெண்ட்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட் மீட்டிங் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமான சயின்டிஸ்ட் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அது கொடுத்து எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் போய் அதுல நேம் ரிஜிஸ்டர் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாலும் எக்கச்சக்கமான சீட் வேகண்டா தான் இருந்துச்சு. சோ சீட் தான் வேகண்டா கிடக்கல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரிய போய் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. ஆனா இவங்க ரிஜிஸ்டர் பண்றப்ப இவங்க சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏசா சீட் இருக்கப்பயே என்ன மட்டும் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு மேரிக்குரி கேட்டப்ப சிம்பிளா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, நீ ஒரு பெண்மணி, அதுக்கெல்லாம் மேல நீ ஒரு இமிகிரண்ட், அதாவது போலந்துல இருந்து வந்த அகதி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிராம் ரேடியத்தை
ஏடா இவங்க அமெரிக்காவே கூப்பிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம வார்க்கு வேற ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ, சோ நம்ம இவங்களை ஆனர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்கன்னா அது நமக்கு தான் கேவலம். மேரிக்குரி எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்டாலே கண்டிப்பா புரிஞ்சுக்கிருவீங்க. ஏன்னா இவங்க ரேடியம் அப்படின்ற ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த தனிமை எவ்வளவு வேல்யூபுளான தனிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மெடிக்கல் ஃபீல்ட்ல பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேன்சர் அப்படின்ற நோயை ஏர்லி ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கிற தனிமம் அப்படின்னா அது ரேடியம் அப்படின்னு தான் சொல்லியானோ. அது மட்டும் கிடையாது, முகத்துல இருக்கிற ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ரேடியத்தை கொடுத்தாலே அதை ஈஸியா கியூர் பண்ணி விட்டுருமா, அந்த அளவுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸான ஒன்று தான் இந்த ரேடியம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே 1920 காலகட்டத்திலேயே 1 கிராம் ரேடியத்தோட விலை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லாக் அமெரிக்கன் டாலர்ஸ் இருந்துச்சான். ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் நம்ம மேரிக்குரிய கான்டெக்ட் பண்ணி இந்த தனிமத்தை கண்டுபிடிச்சதே நீங்க தான், இதுக்கு நீங்க பேட்டன்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வேற லெவல கோடீஸ்வரியா மாறிடலாம், ஸோ கண்டிப்பா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு சிம்பிளா மேரிக்குரிய என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதே மக்களுக்காக தான், ஸோ இது முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் போய் சேரணும், அதுக்கு நான் பேட்டன்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கரமானவங்க தான் நம்ம மேரிக்குரிய. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே அதுவும் ஒரு பெண்மணியை உள்ளதோட சாதிச்சதுக்காகவே நம்ம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்துதான் ஆகணும்.